காய் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம சிங்கமும் கரடியும் கதையை பார்ப்போமா ஒரு பெரிய காடு இருந்துச்சான் அந்த அழகான காட்டில் ஒரு புள்ளி மான் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடி ஹாயை விளையாடிட்டு இருந்துச்சான் அது ரொம்ப குட்டி அப்படிங்கிறதுனால எங்கே போகணும் எங்கே வரணுன்னுலாம் தெரியாதான் அது பாட்டுக்கு ஜாலியாக அங்கேயும் போயிட்டுருக்குமா ஒரு நாள் என்னாச்சா அந்த காட்டில் ஒரு சிங்கத்தோட குகை இருக்கிற ஏரியாவுக்கு இந்த புள்ளிமான் வந்து தெரியாமல் போயிடுச்சான் ஆக்சுவலி அந்த நாள் வந்து அந்த குகையில் சிங்கம் இல்லையாம் அதுக்கு பதிலாக கரடி வந்து யாருமே இல்லைன்னு சொல்லிவிட்டு அங்கே படுத்து தூங்கிட்டு இருந்துச்சான் சிங்கம் திரும்பி கோகிக்கு வரும்போது புள்ளிமான் அதோட கோவிக்கு முன்னாடி விளையாடிகிட்டு இருந்துச்சான் மானை பார்த்ததையும் சிங்கம் சத்தம் போட்டுச்சான் அந்த சத்தத்தை கேட்டு தூங்கிட்டு இருந்த கரடி எந்திரிச்சிருச்சான் எந்திரிச்சு பார்த்ததையுமே ஆச்சரியம் ஓ சூப்பர் வேட்ட இன்னைக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரடி புள்ளிமான் பக்கத்தில் வந்திருக்கு சிங்கமும் மானை பார்த்துட்டு சத்தம் போட்டுச்சான் ஸோ ரெண்டும் என்ன பண்ணிச்சான் புள்ளிமானை அட்டாக் பண்ணிச்சான் சிங்கமும் கரடியும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துட்டு குட்டியாக இருக்கிற அந்த புள்ளிமானை அட்டாக் பண்ணிச்சான் பாவல்லியோ குட்டிமானை ஸோ ரெண்டு பெரிய அனிமல்ஸ் போது அதனால் ஒன்றுமே செய்ய முடியலையாம் அங்கேயே அடிபட்டு இறந்து போயிடுச்சான் புள்ளிமான் இறந்ததையும் சிங்கத்துக்கும் கரடிக்கும் ஓ சூப்பர் வேட்ட இன்னைக்கு கிடைச்சிருச்சு நம்ம இதை நல்லா சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தனக்கு தானே நினச்சிக்கிச்சான் சிங்கமும் நம்ம சாப்பிட்டுக்கலான்னு நினச்சிச்சான் கரடியும் நம்ம சாப்பிட்டுக்கலான்னு நினச்சிச்சான் ஆனால் ரெண்டுமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை சாப்பிட்லான்னு நினைக்கலையா ஸோ ரெண்டு பேரும் அந்த இறந்து போன மானை விட்டுட்டு நான் தான் இதை அட்டாக் பண்ணி சாகடித்தேன் ஸோ அதனால் நான் தான் இதை சாப்பிடுவேன் சொல்லி ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் சண்டை வந்துருச்சான் சிங்கம் நான் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிச்சான் கரடி அதெல்லாம் முடியாது நான் தான் அதை அட்டாக் பண்ணதுனால நான் தான் சாப்பிடுவேன் சொல்லித்தான் சிங்கமும் கரடியும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம் அப்போது அந்த சைடு ஒரு நரி வந்துச்சான் இந்த நரி வந்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் வாக்குவாதம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் அந்த இறந்திருந்த மானை யாருமே கண்டுக்கலையாம் சிங்கமாகட்டும் கரடி ஆகட்டும் ரெண்டு பேரும் சத்தம் தான் போட்டுட்டு இருந்தாங்களாம் அப்போது நிறைய ஒரு ஐடியா பண்ணித்தான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த மானை கண்டுக்கவே இல்லை அது பாட்டில் அது கிடக்குது பார்ப்போம் எவ்வளோ நேரம் இவங்க சண்டை பிடிச்சிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிச்சான் அப்போவும் அவங்க சண்டை ஓஞ்ச பாடு இல்லையா எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை இருந்தாங்களாம் ஸோ உடனே நிறைய என்ன பண்ணித்தான் நம்ம ஐடியா பண்ணி இந்த புள்ளிமான வேறு இடத்துக்கு தூக்கிட்டு போயிடலாம் வேறு எங்காவது கொண்டு போய் வச்சு நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம் இவங்க பாட்டுக்கு சண்டை பிடிச்சிட்டே இருக்கட்டும் இவங்க தான் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க இல்லையா இந்த புள்ளிமான சாப்பிட்டா நம்மளுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பாடே தேவைப்படாது அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிவிட்டு அவங்க பார்க்காம இருக்கும் போது அவங்க கவனிக்காமல் சண்டை பிடிச்சிட்ருக்குற டைமில் அந்த நரி என்ன பண்ணிச்சான் அந்த புள்ளிமானை அப்படியே பின்னாடியே இழுத்துட்டு ஒரு புதருக்கு போயிருச்சான் அப்போ வரைக்குமே அந்த சிங்கமோ கரடியோ சண்டை தான் பிடிச்சிட்ருந்தாங்களே தவிர நம்மளோட மான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கவே இல்லையா இறந்து போன மானை நிறைய எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரம் ஆன பின்னாடி தான் ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தாங்களாம் அங்கே மானை காணமா அச்சோ இங்கே இருந்த மானை எங்கேன்னு சொல்லிட்டு சிங்கமும் கேட்டுச்சான் கரடியும் கேட்டுச்சான் தான் ரெண்டு பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கு நம்ம இங்கே ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிற டைமில் வேறு யாரோ வந்து இறந்து போன மானை எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ ஈஸியாக அவங்க போய் சாப்பிட்டுட்டாங்க நம்மளுக்கு தான் ஒன்றும் கிடைக்கல நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் நம்மளுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தோம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மானை சாப்பிட்டுருக்கலாம் இப்போ ரெண்டு பேருக்குமே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு அங்கேருந்து கரடி கிளம்பி போயிடுச்சான் சிங்கமும் ஏமா வந்து போய் உட்காந்துருச்சான் எப்போவுமே நம்மளுக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது சண்டை வந்ததுன்னா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மூணாவதாக ஒருத்தங்க உள்ளே பூந்தாங்கன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும் ஓகே குட்டிஸ் ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சூப்பரான ஸ்டோரியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்